வாரத்தில் ரெண்டு தடவை இதை தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும், நல்லாவே வந்து கலர் வரும். இந்த ஒரே ஒரு ஹோம் ரெமெடி போதுங்க, உங்களோட எவ்வளோ கருப்பான நிறத்தையும் கூட செம்ம கலராக மாற்றும். அந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இது நீங்கள் வாரத்தில் நெத்திலேருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுக்க பூசி நல்லா தேய்ச்சி குளிச்சு வந்தீங்கன்னா செம்மையாக கலர் ஆகிடலாம். இதை நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணிட்டால் போதும், 1 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்ற அவசியமே இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெமெடி உடல் நிறத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் பெருசாக செலவு பண்ணவே தேவையில்லை, வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், சூப்பராக ரிசல்ட் தரும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னை வந்து டேன் எடுத்து கருமையை நீக்கி உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பர் க்ளோவாக ஆக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மாதத்துலேயே உங்கள் ஸ்கின் டோனை வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே கருக்க மாட்டீங்க, அப்படியே கருத்தாலும் இந்த ரெமெடியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமெடியை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரெமெடிக்கு நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு. இது வந்து எல்லாரோட கிச்சன்லேயும் வந்து ஈஸியாக கிடைக்கும், இட்லி தோசை காட்டுவோம்லையும் அந்த உளுத்தம்பருப்பு தான். கூடவே வந்து 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம் காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, நீங்கள் ஃபுல் பாடிக்கு போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உளுந்து எடுத்து பாலில் ஊற வச்சுக்கோங்க. இது மினிமம் 7 லிருந்து 8 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் உளுந்து வந்து நல்லா அரைப்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பாத் எடுக்க போகிறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். பேசிக்காக இந்த உளுத்தம்பருப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த மெலனின் கண்டென்ட் வந்து கம்மி பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக நம்ம ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால தான் இதை தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா செம கலர் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். உளுந்தெல்லாம் நல்லா உள்ளே டிப்பாகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா 3 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், நல்லாவே ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடையிற அளவுக்கு ஊறுனா போதும். இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி ரெண்டாக வந்து உடஞ்சி வரும். ஸோ நல்லா ஊறியிருக்கு. இதில் சேர்த்துருக்க இந்த பாலில் பார்த்திங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இந்த பால் வந்து உளுந்து கூட சேரும்போது நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நல்லா பிரைட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஹோம்மேட் ரோஸ் வாட்டர், நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வந்துட்டு கடையில் கிடைக்கிறதும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் கடையில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இது வந்து 1-2 மூடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து நல்லா சாஃப்டாக க்ரீமி டெக்ஸ்சருக்கு, அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வைக்காமல் இதை வந்து பண்ணவே முடியாது, நான் அட்லீஸ்ட் வந்து 4 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துட்டு நல்லாவே அரைஞ்சி வந்திருக்கு, ஏன்னா நம்ம 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வந்துட்டு நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. நாளைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா முன்னத்து நாளே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் சோப் போட்டு குளித்ததுக்கப்புறமா இந்த பேக் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வளவலன்னெலாம் இருக்காது, நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் தரும். அண்ட் உளுந்தும் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போடவே வேண்டியதில்லை. இல்லை எனக்கு வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பாடிக்கும் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணணும். குழந்தைங்க இப்போ 4 வயசு 5 வயசு குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டார்க்கர் டோனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்லா ரோஸ் வாட்டரு இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து கலர் வரும். இப்போ வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் வந்து அவங்களோட நிறம் வந்து மாறிடும். நல்லா ஒரு பன்னீர் ரோஸ் வாட்டரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது. இதை நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெத்திலேருந்து கால் வரைக்கும் நல்லா 2 லேயராக அப்ளை பண்ணி 15 லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி குளிச்சிடுங்க, நல்லா நிறம் மாறும். மேக்ஸிமம் 20 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம், எவ்வளோ அடர்த்தியான சன்டான் இருந்தாலும் அது நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் காலையிலேயே இந்த உளுந்தை வந்து பாலில் போட்டு ஊற வச்சுட்டு போயிடுங்க. ஆஃபீஸோ ஸ்கூல் முடிஞ்சோ வந்ததுக்கப்புறம் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வாரம் 2 முறை செய்யுங்க.
நிறைய பேர்த்துக்கு வந்து கழுத்து கருப்பாக இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு ரெமடி. இப்போ வந்து நான் ஃபேஸ்க்கும் ஹேண்டுக்கும் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes கழித்து வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எப்போவுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து முகச்சுருக்கங்களை வந்து அவாய்ட் பண்ணும், ஸ்கின் டைட்னிங் கொடுக்கும். இது வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, பட் ஆனால் வந்து ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ண தொங்க விடாது. அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவும் ஸ்கின் ப்ரைட்டாக இருக்குது. இப்போ வந்து செகண்ட் மெத்தட் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கை அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சி ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடர் ஆகாது, கொஞ்சம் கடுக்கடன் இருக்கும், அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக ஆயிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூனுன்ட்டு இல்லை, அந்த மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஹனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஸ்பாயில் ஆகாது, 1 மந்த் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கும் வேணுங்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா டெய்லியும் ஃபேஸ்க்கு இதை போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவில் ஹனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கெட்டியாக மாறிடும். ஸோ நீங்கள் வேணுங்கும் போது எடுத்துட்டு அதை கொஞ்சம் கையில் வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேண்டுக்கோ இல்லை ஃபேஸ்க்கோ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பாடியில் எந்த பகுதி வந்து ரொம்ப டார்க்காக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் வந்து ஹேண்டுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து நீங்கள் எவ்ரிடே ஈவினிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் ஹனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால. வந்து அப்படியே ஒரு 10 to 20 minutes விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து கரும்புள்ளி, கருந்திட்டுக்கள் அது மாதிரிலாம் இருக்கும்ல, அதுவுமே வந்து இதை வந்து எடுத்துரும். ஹனி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின் வந்து செம்ம க்ளோயிங்காக இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா 10 டேஸ் ஃபாலோ பண்ணதில் எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. வந்து என்னோடய கையில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணேன், நல்லாவே வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருந்தது. என்னோட இந்த கைக்கு இந்த கைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், செம க்ளோயிங்காகவும் ஒரு ஒயிட்டனாகவும் இருந்தது. ஸோ நான் எந்த இடத்துல அப்ளை பண்ணனோ அங்கே மட்டுமே அந்த கலர் சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. இது ஸோ இந்த பேட்ச் டெஸ்ட்டில் எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்ததுனால இதை நம்பி நம்ம ஃபுல் பாடிக்குமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக ஒரு 4 வீக்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் உண்மையாலுமே என்னோடய ஸ்கின் டோனும் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம் ரெமடி வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.